சாமி சரணம். அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நான் நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஒரு மண்டலம் விரதம் இருக்க வேண்டும், சபரிமலை தூய்மை காக்க வேண்டும், அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ஐயனுக்கு தூய்மையான பக்தியான நெய்யை கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வாக ஒரு சாமி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தன்னுடைய நடைப்பயணத்தை ஒரு விழிப்புணர்வாக நடைப்பயணமாக போய்கிட்டுருக்காரு அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவரோட நடைப்பயணம் முதல் நாள் தொடங்கியது திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து. ஸோ அவரோட நடைப்பயணத்தை இன்றைக்கி தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம் அவர் எங்கெங்கே இருக்காரோ ஸோ அந்த சைடில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அவருக்கு வந்து தேவையான உதவிகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்கே போயிருக்காருன்னா, ஸோ அவர் ஊரில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் இருமுடி கட்டி நடைப்பயணத்தை தொடங்கி இன்று இரவு வெள்ளைக்கோட்டை முருகன் கோயிலில் வந்து சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நைட் அங்கேயே தங்கி அதுக்கப்புறம் புறப்படலாம் அப்படின்னு இருக்காரு. நாளை பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு ஐயப்பன் கோயிலில் வந்து தங்கி அங்கே நைட்டு கழித்து அங்கேயே சாமி தரிசனத்தை பார்த்துட்டு சுத்தன் பயணத்தை தொடர்கிறார்.